இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இருக்கக்கூடிய கொத்தமங்கலம் கிராமத்துல கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு 3000 மேற்பட்ட பெண்கள் மது குடங்களை தலையில சுமந்து வந்து எல்லை தெய்வமான பிடாரி அம்மனை வழிபட்ட நிகழ்வு கான்பூரை கவர்ந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இருக்கக்கூடிய கொத்தமங்கலம் மாவட்டத்துல உள்ள பெரிய ஊராட்சிகள்ல ஒன்றா திகழுது. இந்த கிராமத்துல எல்லை தெய்வமா அமைந்திருக்கக்கூடிய பிடாரி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்துல முளைப்பாரி மற்றும் மது குடங்களை எடுத்து பெண்கள் வழிபாடு மேற்கொள்வது வழக்கமா இருந்திருக்கு. கடந்த 2019 பிறகு கொரோனா தாக்கம் மற்றும் பல்வேறு காரணங்களால் நடைபெறாமல் இருந்த முளைப்பாரி மற்றும் மது எடுப்பு திருவிழா இந்த ஆண்டு வெகு விமர்சையா நடைபெற்றிருக்கு. கடந்த புதன்கிழமை இந்த கோவிலினுடைய முளைப்பாரி திருவிழா மிக விமர்சையா நடைபெற்ற நிலையில நேற்று மது எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றிருக்கு. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டியது மட்டும் இல்லாமல் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் நடைபெற்ற இந்த திருவிழால கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட பெண்கள் மது குடங்களை தலையில சுமந்து ஊர்வலமா வந்து கும்மி அடிச்சு குலவை போட்டு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு ஊரினுடைய எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பிடாரியம்மன் கோவில சுற்றி வலம் வந்து தங்களோட வேண்டுதலை நிறைவேற வேண்டிய அங்கு கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகள் நடந்திருக்கு. 3000 மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் மது குடங்களை தலையில சுமந்தவாறு வந்து பிடாரியம்மன் கோவிலை சுற்றி வந்த காட்சி கான்புரை கவர்ந்தெடுத்திருக்கு. நாங்கள் கொண்டு வருகின்ற வாகனங்களை